Tamil channel முதல் முறையாக நம்முடைய சேனல்ல தான் Nokia 3310 ஓட அன்பாக்சிங் மற்றும் அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கனா உடனுக்குடன் வீடியோ வந்துரும். தமிழ் டுடேவில இருந்து ரூபாய் 3500 விலையில கிடைக்கிற Nokia 3310 வந்து இன்னும் வந்து ஆன்லைன்ல வந்து விற்பனை செய்யப்படல. இப்போதைக்கு வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல மட்டும் தான் நம்ம வாங்க முடியும். அப்போவும் வந்து இந்த ஃபோனோட ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் வந்து போதுமான அளவு வந்து எங்கேயுமே வந்து சப்ளை செய்யப்படல. ரொம்ப வந்து ரேராக 1, 2 இந்த மாதிரி தான் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஃபோனை இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். உள்ள ஒரு ஹேண்ட்செட் பீஸ் இருக்குது. 5V 550mAh சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர் இருக்குது. யூஸ்வலான ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1200mAh பேட்டரி ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பேப்பர் ஒர்க்ஸும் இருக்குது. ஃபோனோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருந்தாலும் குவாலிட்டியில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை. வழக்கமாக ஃபியூச்சர் ஃபோன்ஸில் வந்து ரப்பரில் வந்து கீபேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லாவே வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது. நோக்கியா 3310 வெயிட் பார்த்தீங்கன்னா 79.6 கிராம் இருக்குது. ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃபோனாக இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட பாதிக்கு பாதி வந்து வெயிட் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். முன்னாடி இருக்கிறது 2.4 இன்ச் 240x320 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல் கலர் TFT டிஸ்பிளே. அதே மாதிரி இதில் நோக்கியா கொடுத்துருக்க ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட சீரீஸ் 30+ அப்படிங்கிற வந்து ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வழக்கமான நோக்கியா ஃபோன்ஸில் இருக்கிற கால் லாக்ஸ், கான்டாக்ட்ஸ், கால்குலேட்டர், மெசேஜஸ், கலண்டர், ஒரு பேசிக் வெப் ப்ரௌசர், ஃபோட்டோஸ், ரேடியோ, மியூசிக் பிளேயர், வாய்ஸ் ரெக்கார்டர், கேமரா, அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸும் வந்து இதில் வந்து இருக்குது. பழைய 3310 மொபைலில் அதிகமாக எல்லோரும் விரும்பப்பட்ட ஸ்னேக் கேம் வந்து இதில் வந்து திரும்ப வந்து ரீமாடிஃபை பண்ணி வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம மைக்ரோஸ்டிக் கார்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து வீடியோ மற்றும் மியூசிக்கை வந்து நம்ம வந்து லிசன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. ஸோ நம்ம ஹெட்ஃபோன்ஸை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஐஃபோன்லேயே இப்போதைக்கு வந்து ஆடியோ ஜாக் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபோனில் 2MP கேமரா வித் ஃப்ளாஷ் லைட்டோட வருது. இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு பேசிக்கான ஃபோட்டோவை தரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனில் 16MB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜில் வந்து ஒரு 4-5 ஃபோட்டோக்கள் வரையும் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். 2.5 மணி நேரம் வரைக்கும் வந்து தொடர்ந்து நம்மளால் வந்து கால் பேச முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டாண்ட்பை டைம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க நோக்கியாவிலேருந்து. நம்ம இன்னும் அதை வந்து செக் பண்ணி பார்க்கல. அது மாதிரி சார்ஜர் டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிறது வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர். ஸோ வந்து நம்ம வெளியிடங்களுக்கு போகும்பொழுது சார்ஜர் இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வேண்டாம். நம்ம வேறு சார்ஜர்ஸ்லையும் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கிற நவீன யுகத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபோன் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இது வந்து ஒரு பேக்கப் ஃபோனாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்முடைய தமிழ் டோலியில் வந்து நீங்கள் வந்து சீக்கிரமே பார்க்கலாம். இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நோக்கியா 3310 மொபைலில் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத பற்றி கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ வீடியோக்களுக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் மறக்காமல் கொடுங்க. உங்களோட கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஆஸ்க் டிடி அப்படிங்கிற ஹேஷ்டாக் மூலமாக நீங்கள் ட்விட்டரில் கேட்கலாம். நான் ஜான்சன் தோஸ் ஃபார் தமிழ் டுடே.